ஹலோ வணக்கம் ராஜ் டிவி வியூவர்ஸ், எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் அண்ட் வெல்கம் டு நியூ இயர் ஸ்பெஷல் ஷோ. ஸோ இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் ஷோ அப்போ நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட்டாக இவங்க தான் வந்து டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். கடைசி காதல் கதை படத்தினுடைய டீம் மெம்பர்ஸ் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல இருந்து முதல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ ஆகாஷ் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. அண்ட் அடுத்தபடியாக நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமிலியரான ஒரு ஃபேஸ் புகழ் இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு த ஷோ. அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய டிரெக்டர் வந்து இருக்காரு RKV. சோ வெல்கம் டு தி ஷோ சார். சோ முதல்ல வந்து ஹேப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. ஹேப்பி நியூ இயர் 2023. சொல்லுங்க. நிறைய பேரை பார்த்தோம் ஸோ ஒரு ஆகாஷ் வந்து ப்ரொடியூசர் ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தா ஒர்க் ஷாப் வச்சு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார். ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த வெயிட்டை இவர் தாங்குவார் அப்படின்னு நினச்சி இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது, படத்தோட ஹைலைட்டை இவர் பண்ணுற கலாட்டாவுக்கு ரியாக்ட் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகிற ஒரு மிகப்பெரிய லீட் ரோல் யார் பண்ணுறதுங்கும்போது எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க புகழ் ரொம்ப சூப்பராக இருப்பார், நீங்கள் அவரை பிடிங்க அப்படின்னாங்க. ஸோ நான் அவரை கான்டாக்ட் பண்ணி பிடித்தேன். அவரும் டேட்ஸ் கொடுத்து வேக வேகமாக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஈனாக்சி கங்குலி வந்து ஹீரோயின், பெங்காலி அவங்க. ஸோ கல்கத்தாவில் இருக்காங்க, அதான் வர முடியல. இப்போ மைம் கோபி, சாம்ஸு, ஆசிக், நோபல் நிறைய எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. புகழ் இருந்தாலே வந்து அது கொஞ்சம் காமெடியாக தான் போகும் கண்டென்ட். அது வந்து எங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்போட தான் நாங்கள் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி உங்களை எதிர்பார்க்கலாம்? எனக்கு முடியல கிடையாது அதுக்கப்புறமேட்டு எனக்கு காசு இல்ல. சரி, அப்படியே முடி வளர்ந்ததுன்னு அப்படியே விட்டதுதான். ஆனா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க, இவ்வளவு நாள் ஹேர் க்ரோத் இருக்கு, பண்றது இல்லையா? சூப்பர் புகழ். சோ கமிங் பேக் டு இந்த படத்தினுடைய ஹீரோ, சோ நீங்க சொல்லுங்க ஆகாஷ், என்ன மாதிரி உங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு ரோல்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஒரு ரொமான்ஸ் அண்ட் லைட் ஹார்ட்டடான ஒரு கேரக்டர். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிற ஒரு ஹீரோ. அவங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்டெண்டட் சர்க்கிளாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து இவங்களை எப்படியாவது லாக் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு கதை தான். ஒரு ரெண்டு மூணு டைமென்ஷன்ஸ் இருக்கும் இந்த ரோலுக்கு. ஃபஸ்ட்டு ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் இமோஷ்னலாக இருக்கும், ஃபிலாசஃபி கூட கொஞ்சம் பேசும். ஸோ நிறைய ஸ்கோப் ஃபார் ஆக்டிங் இருக்குது, அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணது. ஸோ ஒர்க் ஷாப்லாம் சார் கண்டக்ட் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா, ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு? லைக் ஹவ் யூ லைக் ட்ரெயின் யுவர் செல்ஃப்? ரெண்டு நாள் வெறும் படத்தில் இருக்கிற சீன்ஸ் மட்டும்தான், அதை மட்டும் நாங்கள் எடுத்து ஒர்க் ஆகுதா, க்ளோஸ்அப்ஸில் மேஜராக ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, டைலாக் டெலிவரி எப்படி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஒரு கேரக்டர் நம்ம எழுதுனோம்னா அதுக்கான ரிசெப்டார் ஒரு ஒருத்தர் ஃபேஸில் வரணும், எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதுதான் நம்ம மெயினாக பார்ப்போம். ஸோ அந்த ரிசெப்டார் அவர்கிட்ட இருந்தது, அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதை வந்து கரெக்டாக பிரதிபலித்தார். ஸோ அதனால் தைரியமாக பண்ணோம். ரொம்ப நல்ல பவர்ஃபுல் டைலாக்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கிறாரு. 100 பேர் நடிக்கிறது ஹீரோவாக நடிக்கணும்னு வந்தாங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன், அந்த 5 பேருக்கு தான் அது வரும். கண்டிப்பாக சூப்பர் சார், வெரி நைஸ். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், அட்லீஸ்ட் ஃபார் நவ் இட்ஸ் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்ட் இல்லையா? அதுக்கு முன்னாடி நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன், இது கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணோம்.
இன்னும் எவ்வளோ லவ் ஸ்டோரி எழுதுவோம், பட் எல்லாத்துக்கும் எது பேஸு, ஏன் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சதில் ஒரு 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 ஐடியா கிடைச்சது. அதை காமெடியாக சொல்லலான்னு ஒரு முடிவு பண்ணோம். இப்போ ஹிந்தியில் ஆயுஷ்மான் குரானா அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியன்ட் ஹியூமர் இருக்கும், குளோபலாக பேசுவாங்க அந்த படத்தை, அந்த மாதிரி ஒரு ஜேனர் தான் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சா. எனக்கு இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரானா ஹிந்தி ரீமேக் நடிக்கணுங்கிறது தான் டார்கெட். ஓ சூப்பர் சார், அது நடக்கும். வெரி நைஸ் வெரி நைஸ். அது சொல்லும் போதே அந்த ஒரு இம்பாக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் தான் கண்டிப்பாக எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நடக்கட்டும். ஓகே சூப்பர். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் உங்களுக்கு வந்து ரொமான்ஸ் சீன் இருக்கா இல்லையா, அது எங்களுக்கு ஒரு குவெஸ்டினாகவே இருக்கு. எனக்கு ரொமான்ஸ் சீன் இருக்கு, அதை கெடுக்கிறதுக்கு ஒரு சீன் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதனால இவர் வந்து என்னை வந்து யார் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுற அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆமாம், அது ஏன் பண்ணுறாருன்றது தேட்டரில் பார்த்தே தெரியும். ஓகே. ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ண அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், லைக் எல்லாமே கலகலன்னு ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து இந்த படத்தில் கிடைச்சது வந்து ஆகாஷும் ஆஷிக்கும். ஆஷிக் முன்னாடிலேருந்தே நமக்கு தெரியும் நம்ம ஜாலியாக உணர்வு. ஆகாஷே எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு மாமா மச்சான் ஒரு பேசுகிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணும். ஒரு டேரக்டர் கூட எங்கே அந்த பசங்க அப்படிலாம் இல்லாமல் ரைட் ரைட் ஓகே வாங்க வச்சலாம் இங்கே தானே இருக்கீங்க சுற்றி சுற்றி பார்த்து நாங்கள் எல்லாமே ஒரு அழகாக ஜாலியாக ஒர்க் பண்ணோம், கலகலகலான்னு ஒர்க் பண்ணோம். ஓகே சூப்பர். ஸோ ஆகாஷ் உங்களோட ஹீரோ பத்தி சொல்லுங்க. இதுல வந்து நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நிறைய கேர்ள்ஸ் நடிச்சிருக்காங்க, and also நிறைய லவர் சீன்ஸும் இருக்கு இல்லையா? So tell me about that. ஹீரோயின்ஸ் எனக்குலாம் இல்லைங்க. இதுல வந்து எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் தாண்டி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சும்மா லைக் பேருக்காக ஒரு மூணு பேருன்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆர்க், எல்லாரோட கேரக்டர்ஸ்க்கும் ஒரு டெஃபினிஷன் டெஃபினட்டா இருக்கும் படத்துல. அண்ட் எஸ், எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணது வந்து பயங்கர ஹாப்பி. சில சீன்ஸ்லாம் எல்லாருமே இருக்கணும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாங்கள் ஒரு ஆறு பேர் இல்லாமல் கீழே மயம் கோபி சார், சாம் சார் எல்லாருக்குமே டேட்ஸ் மேட்ச் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் கண்டிப்பாக. அது வந்து குவிக் டைமில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 20 டேஸ்லேயே நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடித்தாங்க எல்லாருமே. ஓகே, இது ப்ரீ பிளான்டா சார், இந்த டேட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடணும் இந்த மாதிரி? இல்லை, நான் கொஞ்சம் இன்னும் நாள் ஆகும் தான் நினச்சேன். பட் எல்லாருமே அவங்களுடைய ஒரே சிங்கிள் டேக்கில் அவங்களோட அவுட் புட்டை ரொம்ப அதே மீட்டரில் கரெக்டாக கொடுத்தாங்க. நம்ம என்ன இமேஜின் பண்ணி எழுதணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதனால சீக்கிரம் முடிஞ்சிச்சு ஷூட்டிங். சூப்பர் சார். அண்ட் ஆல்சோ சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆமாம், சினிமாட்டோகிராஃபி சிவசுந்தர்னு ரொம்ப அவர் பயந்தார், என்ன இவ்வளோ சீன் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ இவ்வளோன்னாரு. எடுப்போம், நல்லா வருதுன்னு எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான, வேணுனே ஸ்லோவாக ஏன் எடுக்கணும் அப்படின்னால. அவர் நல்லா சிவசுந்தர்னு நம்ம அவர் கேமராமேன். ஸோ டோட்டல் ஃபுல்லாக நிறைய கிம்பல் நிறைய யூஸ் பண்ணோம், ஹெலிகாம் யூஸ் பண்ணோம், ஒரு ஃபுல் மாலில் எடுத்திருக்கோம். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? நிறையா நிறையா இது பண்ணோம். மியூசிக் சேத்தன் பெங்களூரில் இருக்கார், அவர் அந்த முங்கார் மலை டைரக்டரோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யோகராஜ் பட்டன் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ இதுலேயும் அந்த லட்டு சாங்கு, தினமும் கிளம்பும் சாங்கெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ புகழ், நீங்கள் சொல்லுங்கள் புகழ். ஸோ இந்த படத்தில் வந்து சும்மாவே இங்கேயே வந்து கலாட்டா பண்ணுறீங்க, எல்லோரும் ப்ராங்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் எங்கே இருந்தாலும் அங்கே கலகலன்னு இருக்கும் இல்லையா? ஸோ வந்து இந்த செட்டில் வந்து என்னெல்லாம் இந்த இவங்களெல்லாம் வச்சு ப்ராங்க் பண்ணீங்க, ஹீரோயின்ஸ் வச்சு இல்லை இவங்க வச்சோ இல்லை ஃபன்னாக ஏதாச்சும் பண்ணீங்களா? ஃபுல்லாகவே ஃபன்னு தான். ஏதாவது ஒன்று ரெண்டு சீன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், நானும் சிரிப்பேன். படத்தில் பார்த்து சரி இங்கேஜ் அடை இல்லைங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஏதாச்சும் ஃபன்னாக ஏதாச்சும் இந்த மாதிரி காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்கும் நிறைய இருக்குதுங்க. மொட்டை மாடல ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறதே வந்து ஒரு சரி அதுவும் நான் கேட்டால் கூட இது வந்து கண்டிப்பாக ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்ட் இல்லை. கதையை நான் ஃபுல்லாக கேட்டதுனால எனக்கு அது புரிஞ்சுது. ஓகே, ஓ இதனால தான் இது பண்ணுறாங்களா, ஓகே இது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு மத்தியில் போய் சேர்ப்பேன். நானே நிறைய கேள்விலாம் கேட்டீங்கன்னா, ஓ இதனால தான் இப்படி பண்ணுறாங்களோ, ஓ லவ்னா இதுதானா, ஏன்னா நமக்கு தெரியல பார்த்தவொன்னே அழகாக இருக்கு லவ் ஐஸ்வர்யா டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். மக்களே சொல்கிறேன் இப்போ நம்ம சொல்லிடலாம், பட் ஆனால் ஏன் லவ் பண்ணுறோம், எதுக்காக லவ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்த கதையில் இருக்குது. எடுத்த உடனே போன உடனே சட்டையை கட்டுறது இல்லை இல்லை, அது அந்த சுச்சுவேஷன் ஏன் அமையுது அப்படின்ற ஒரு கரு இருக்கு இல்லையா, அந்த கருவை வச்சு தான் நாங்கள் படமாக பண்ணுறோம். உங்களுக்கு வாட் இஸ் லவ், காதல்னா என்ன? காதலாக காதல்னா அன்பு தானே. என்னுடைய லவ் அப்படின்னா என்னோடய ஃபேன்ஸ் தான், ஏன்னா அவ்வளோ பேர் இவ்வளோ லவ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அயோத்தி படம் பண்ணப்போலாம் ஒரு ஷூட் நடந்துட்டுருப்போ சசிகுமார் சார் ஒரு வேனை நிறுத்திட்டார், என்னன்னு பார்த்தா வேனுக்கு பின்னாடி என்னோடய ஃபோட்டோ, வேனுக்கு பின்னாடி ஓட்டி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு வாத்தாங்கன்னு சொல்லி நான் காஸ்ட்யூமில் எப்பயுமே ஷூட்டில் நான் எல்லா ஷூட்டுமே ஆர்வம் காஸ்ட்யூமில் ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன், ஏன்னா டைரக்டர் ஒரு இது வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இப்போ தான் ரிவீல் பண்ணோம், அந்த படத்துக்கு மேலே நான் டைரக்டர் சார் அந்த பையன் பாவம் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க, வேனில் வண்டி நிறுத்த வாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஓயமாரில் அந்த தம்பி பார்த்தா கூட இந்த வீடியோ பாருங்கள்,
வந்து நான் கூட்டு கட்டி பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, வந்து வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் எனக்காக பச்சை குத்திருக்காங்க. ஒரு தம்பி வந்து இதயத்தில் இவ்வளோ பெருசாக பச்சை குத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ அன்பு தராங்க எனக்கு. ஸோ அந்தெல்லாம் அதுதான் உண்மையான லவ் இல்லையா? எதிர்பார்க்க எதுவுமே எதிர்பார்க்க நான் அவங்களுக்கு எதுவுமே நான் பண்ணதில்லை. நான் வந்து அவங்களுக்கு சிரிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க இல்லையா. ஸோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ படம் பண்ணி எனக்கு வந்து நெகட்டிவாக கமெண்ட் நிறையா வந்திருக்கு, இந்த படம் ஓடலை, அந்த படம் ஓடலை, நீங்கள் பண்ணது எதுவுமே எடுக்கல அப்படின்னு. ஆனால் அந்த படத்துக்கும் ஃபஸ்ட் நாள் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு புகழன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டேட்டஸ் போடுற அந்த அன்பு லவ் இருக்கிறப்ப அந்த லவ்வுக்காக நான் கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய லவ்வர் பாய் கிட்ட வந்து நம்ம க்வெஸ்சன் கேட்போம். ஸோ லவ்வர் பாய் நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பொறுத்தவரை லவ் அப்படின்னா என்ன? கண்டிப்பாக அது ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ். சினிமாவை வந்து லவ் பண்ணி வந்தால் தான் அந்த சினிமா அந்த இடத்துல உட்கார வைக்கும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படி கிடைக்கணும், அது மேலே ஒரு லவ் நீங்கள் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல உட்கார முடியும். ஸோ வந்து நாங்கள் சினிமாவை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சினிமாவை எங்களை லவ் பண்ணணுன்ற நம்பிக்கை தான். லவ் அப்படின்ற விஷயம் காமனாக ஒரு விஷயம் எல்லாருமே ஒத்துப்பாங்க. அது ஒரு பர்சன் மேலேயும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரொஃபஷன் மேலேயும் இருக்கலாம். அன்கண்டிஷ்னலாக வர்றது தான் லவ். நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்து மேலே பேஷனட்டாக இருக்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து இமீடியட்டாக கிடைச்சாலும் ஓகே தான், இல்லை அதுக்கு வெயிட் பண்ணணும், அந்த ரிசல்ட் வந்து நமக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் நம்பி உழைக்கிறோம்ல, ஐ திங்க் தட் இஸ் லவ். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு போல்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுனால நிறைய உங்களுக்கு மேபி ஒரு நெகட்டிவ் இதுவும் வந்திருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரொமான்டிக் காமெடி. ஓகே, ஆக்சுவலாக டீப் சைக்கலாஜிக்கல், இப்போ அதுதான் சொன்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ். ஆக்சுவலாக இது பார்க்க போனால் இந்த படத்தில் மகாவீரர் பற்றிலாம் சொல்லியிருக்கிறோம், அதனால் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ் இது. ஆக்சுவலாக அதை புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் பயங்கர என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ செம்ம விஷயம் இது, ரொம்ப ஜாலியான விஷயம், நல்லா இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. 1400+ ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து அது வந்து நிறைய ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க டே அண்ட் நைட். ஸோ அதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் மட்டும் வை? நியூ ஹீரோ வச்சு பண்ணணுன்றதான் பிளான். ஓகே, ஒரு நியூ ஹீரோ, ஒரு லவ்வபிள் ஹீரோ வச்சு பண்ணணுங்கும் போது அந்த ஸ்லாப்ல வந்து ஒரு 18 கதை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உடனே மைண்ட் ப்ளோயிங்கா எது இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கதை தான். சூப்பர். மற்றதெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும். இது வந்து கான்செப்டே பயங்கரமா அப்படி தாங்கி நிக்கிற ஒரு கதை. ஸோ அதனால வந்து இதை டிக் பண்ணா சரி இதை எடுப்போம். இதுல பேசிஸே வந்து பயங்கரமா இருக்கு, சிச்சுவேஷன் காமெடி எல்லாம் இருக்கு. ஸோ இதை கரெக்டா பண்ணோம்னா இது ஒரு பெரிய நேம் கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த மாதிரி பிளான் பண்ணேன். நம்ம கூட வந்து படத்தினுடைய ஹீரோயின்ஸ் வந்து ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதாவது பிரியா ஸ்கொயர் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரியதர்ஷினி நம்ம கூட இருக்காங்க, வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ, தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் அடுத்தபடியாக பிரியங்கா நம்ம கூட இருக்காங்க, வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ. ஓகே, ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ரெண்டு பேத்துக்குமே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் உங்கள்கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஹவ் டிட் யூ ஃபீல்? இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன் தான் எடுத்தாங்க. ஆடிஷன் எடுக்கும் போது காமிக்கல் ரோல் அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமாக காமெடி செட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம், என்னடா இது எடுத்தோடையுமே காமெடியா, பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சார் தான் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்தது பண்ணலாம் அப்படின்ட்டு. நர்வஸ்லாம் ஆகலை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா புகழ் கூட பேராக பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ மட்டும் கொஞ்சம் இருந்தது. ஷூட் அப்போ ஸ்டார்டிங்கில் போயிட்டக்கப்புறமேட்டா ஒவ்வொரு விஷயமும் அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் இந்த கவுண்டர் போட்டேன்னா நீ இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது அவர் கூட மிங்கிள் ஆகி பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர்ஸாருக்கும், என்னுடைய பேரா புகழ் பண்ணதுக்கும். ரொம்ப ஒரு ஜாலியான டீம், ஜாலியாக போச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக, பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு யூ, பிகாஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ என்ன ஷாட் இருந்துச்சு, யார் கூட காம்பினேஷன் சீன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டே வந்து புகழ் கூட தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து புகழ் கூட பேர் பண்ணுறீங்க அண்ட் அவர் கூட வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் இல்லையா? ஆமாம். அப்போ வந்து அவர் ஒரு சாங் பாடுவார், நான் ஒரு சாங் பாடுவேன், அதுக்கு வந்து அவர் கவுண்டர் கொடுப்பார். அதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த லைன் கொஞ்சம் ரொம்ப லேகாக போகுது, நீ வந்து இந்த பாட்டு பாடு, அதுக்கு நான் இப்படி கமாண்ட் அடிப்பேன், ஸோ நீ இப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி பண்ணது தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடையுமே அந்த சீன் தான் எனக்கு. வெரி நைஸ். ஸோ பிரியங்கா நீங்கள் சொல்லுங்கள், ஸோ ஹவ் டிட் யூ கெட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? டைரக்டர் சொன்னார் தமிழ் பேச தெரியுமான்னு கேட்டாரு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் டயலாக் நான் பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு ஓகே செலக்ட் பண்ணிட்டாரு. மீனாட்சி கங்குலி வந்து பெங்காலி. ஓகே சார். அவங்க தமிழ் சுத்தமாக வராது, பக்கா தமிழ் பொண்ணு, நல்லா தமிழ் பேசுறேன்னு தமிழ்ல பேசி நடிச்சு காமிச்சாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆன விஷயமே தமிழ் நல்லா பேச தெரியும். அண்ட் இன்னொன்னு, என்னோட டான்ஸ் வீடியோ பார்த்துருக்காரு. ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ ஸ்டார்ட் டு லேர்ன் டான்ஸ். ஸோ அது பார்த்து அப்படி நான் செலக்ட் ஆனது தான். அண்ட் கதை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால நான் ஓகே சொல்லிட்டேன், இமிடியேட்டாக ஓகே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டே நீங்கள் கேட்ட மாதிரி நர்வஸாலாம் இல்லை, பட் பயம் இருந்தது எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா
புகழ் இருக்காரு. ஸோ பெரிய காமெடி கிங் அவர், பயங்கர ஸ்பான்டேனியஸாக தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ கொஞ்சம் அந்த பயம் இருந்தது, பட் அவங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் நல்லா பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஒரு காலேஜ் எப்படி போயிட்டு வருவோம் அந்த ஒரு ஃபீல் தான் இருந்ததே தவிர வேற அந்த நர்வஸ்னஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு ஃபீலான ஒரு விஷயம், இல்லை ஒரு சீன், இல்லை நீங்களே ரிஹர்சல் பண்ண ஒரு சீன் அப்படின்னா என்ன? நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார் டைரக்டர் சார், பட் வந்துட்டு அவ்வளோ புரியல, எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. ஸோ எங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது தான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஓகே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் சொல்லிட்டு. ஏன்னா சைக்கிக் மாதிரி ஒரு மூவி, நெஹிலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ் அண்ட் எந்த ரூலுக்குமே அடிக்ட் ஆகாத ஒரு ஹியூமன் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டுன்றதுனால எங்களுக்கு கிளைமேக்ஸ் அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே வாட் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபைவ் டேஸ் வந்து வெயிலே நிற்க வச்சு ஓகே ஃபுல் டேர்ன் ஆகி நான் மயங்கி விழுவுற அளவுக்கு ஒரு சீன் எடுத்தார், அதுதான் கிளைமேக்ஸு. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது 10th ஃப்ளோர் இருக்குமா சார்? 10th ஃப்ளோர் நாங்கள் அது மேலே இருக்கோம். வெளியாட்டக்கூடாது, அது ஒரு பெரிய சேலஞ்ச். எப்பவுமே இது சென்டிமெண்ட்னா அது தானா வந்துரும், டென்ஷன் அப்படியே ஃபீல் வந்துடும். நடக்கிற அந்த ஸ்ட்ரெயின் தெரியாமல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருமே இவங்கெல்லாம் கூட நல்லா ஹியூமர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் சேலஞ்சிங்காக இருந்தது அந்த டைமில், நூனில் நின்று பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி செட்டு ரொம்ப ஒரு நல்ல வைப்பில் இருந்தது. அண்ட் நீங்கள் சொல்லும்போது மகாவீர் கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட ஒரு விஷயம் சொல்லிங்க, விச் இஸ் வெரி டீப் இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பற்றி சொல்லுங்கள். பையன் பொண்ணு இந்த அட்ராக்ஷனோட பேஸ் என்னென்னு ஹீரோ தேடி அலைகிறார். ஓகே. ஸோ அதை வந்து கொஞ்சம் சைக்கிக்காகி இந்த இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்து இப்படி இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மகாவீரரை ஒரு ஒரு உதாரணத்துக்கு அவர் மெயினாக சொல்லுவார். ஒரு டைலாக் இருக்குது, அவருக்கு என்ன பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் வாங்க காசு இல்லையா, அவர் ஏன் அப்படி நின்றுட்டுருக்கிறாரு அப்படின்னா சென்சாரில் கூட என்ன கேட்டாங்க, எதுக்கு இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை ரொம்ப இது பண்ணாங்கன்னா, அடுத்த நாட்டு ராணிகளை தூக்கிட்டு வந்து அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டுறது மகா கோலத்தனம், தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குழந்தை மாதிரி நிற்கிறாருல, அதுதான் மகாவீரத்தனம்னு ஒரு வசனம் இருக்குது. வீரங்கிறது என்னங்கிறது இன்னும் சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. அடுத்தவன் இதை பறிக்கிறது வீரம் கிடையாது, தனக்குன்னு எதை வச்சுக்காமல் எடுத்து கொடுக்கறது தான் வீரம். ஸோ இந்த படமே அன் அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட்ங்கிற ரெண்டு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் படத்தில். ஸோ அட்டாச்மெண்ட் தான் லவ், இந்த பொண்ணு தான் வேணுங்கிற ஒரு வம்பு மனசுக்குள்ளே வருது இல்லைங்களா, அந்த வம்போட பேஸ் என்னன்னு இந்த படம் சொல்லுது. ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இல்லை செட் ஆஃப் ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம், லைக் ஃபேமிலி பேஸ்டாவா இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கா எந்த மாதிரி? ஆக்சுவலாக நல்ல ஃபேமிலியை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ். நல்ல பதில் சார். ஏன்னா இப்போ லவ் பண்ணுறாங்க, அதான் அவங்க இனிமேல் அவங்களோட மெயின் ஃபேமிலி இல்லையா. ஸோ அந்த செலெக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதுக்கப்புறம் அவங்களோட தான் வாழ்க்கப்புறம் ஒரு ஜேர்னி இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வெறும் பிரமிப்பே லவ்வாக இருந்துடக்கூடாது, வெறும் டிசைரே லவ்வாக இருந்துடக்கூடாது, ஒரு அன்கண்டிஷனலோ ஒரு கிளாரிட்டி வந்து லவ்வாக இருக்கணும். இப்போ 10th கிளாஸ் படிக்கிறவங்களாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லவ் பண்ண கிளாரிட்டி இல்லாமல் இதான் லவ் இதான் லவ்னு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிறாங்க இல்லையா. எப்போவுமே ஒரு ஓசோவில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, எல்லோரும் ஒரு கால்கள் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, எல்லோரும் ஐ கால்கள் கால்கள்னு உள்ளே ஓடுவாங்க. அங்கே போனால் டிவைனாக ஒரு துறவி ஒரு லேடி உட்காந்துட்டு அவங்களுக்கு அன்பை பற்றியும் பெரிய பெரிய விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லி, நீ வெளியே போயிட்டு இப்படி ஒரு அருமையான ஒரு துறவியை பார்த்தேன்னு சொல்லாதே, ஒரு கால்களை பார்த்தேன்னு சொல்லி, அப்போ தான் இன்னும் நாலு பேர் உள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஓசோவோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் ஒரு பெரிய நல்ல விஷயத்தை தான் சொல்ல வரோம், ஆனால் அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும் இல்லையா, அதுதான் இந்த அதுக்காக ஒரு ஜாலி. இப்போது தியேட்டரில் படம் பார்க்கணும்போது விசில் அடிக்கணும், ஜாலியாக இருக்கணும், முதல்ல ஒரு ஜாலி வரணும் பசங்களுக்கு, ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆய் கலகலப்பாக இருக்குன்னு ஒன்று வரணும். அவங்களுக்கு கலகலப்பு நடுவில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட மைண்ட் திங்கிங்கில் உஷாராக இருக்கும், உங்கள் சாய்ஸ் செலெக்ஷன் உங்கள் எதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க இதிலெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணுன்றதுக்கான ஒரு திரைக்கதை. அண்ட் சார் கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் லைக் சினிமா பேஸ்ட் அப்படின்னா என்ன? ஸ்பாட்டுக்கு வந்துட்டார்னா ஒன்லி ஃபோக்கஸ், அந்த சீன்ஸ் எடுக்கிறது அது மட்டும் தான், வேறு எதுவுமே. ஆமாம், ஃபோக்கஸ்டு, அந்த ஃபோக்கஸ்டு தான். ஸோ வந்து நீங்கள் சொல்லும் போதே தெரியுது இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன். அண்ட் நிறைய பேத்துக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் லவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக மாறும்னு எங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து இந்த தியேட்டரில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு, பட் இன்னும் லார்ஜர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்துக்காக நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா அது என்ன? நல்ல என்டர்டெயின்மெண்ட். சினிமாவோட அல்டிமேட் மோட்டிவ் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான், மைண்ட் என்கேஜாவே இருக்கணும். அது ஆக்ஷனா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம், சென்டிமெண்டா இருக்கலாம், ஆனா அது முழுமையா அழகா இருக்கணும். அது முழுமையா அழகா இந்த படத்துல இருக்கு, செம்ம என்டர்டெயின் ஆகலாம்.
அதனால் என்டர்டெயின்மெண்ட் வேணும், கலகலன்னு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் சாய்ஸ். கண்டிப்பா இது ஒரு செட் ஆஃப் நிறைய எமோஷன்ஸும் இருக்கு இந்த படத்துல, பிகாஸ் நிறைய கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். சோ வந்து இந்த படம் வந்து இன்னும் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமையணும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பா விஷஸ். Thank you so much. ராஜ்டிவிக்கு மிகவும் நன்றி. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கும் நன்றி. எல்லாரும் தியேட்டரை போய் படம் பார்த்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணும். தல தளபதியின் துணிந்த வாரிசுகளான ரசிகர்களுக்காக உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் தல தளபதியின் பல பரிமாணங்கள் நிறைந்த திரைப்படங்கள் கண்டு மகிழுங்கள். இதாம்மா, இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது. நாங்க சொல்ல மாட்டோம் சார், செஞ்சு காட்டுறோம். ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். இப்பொழுதே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.